ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രസോദയാ. ഓം ആദിത്യയഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരുചുക്കുര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. പതിനൊന്ന് പത്ത് ഇരണ്ടായിരത്തി പതിനെട്ട് വിളമ്പി വരുടം പുരട്ടാസി മാതം ഇരുപത്തി ഐന്താം തീയതി വ്യാഴക്കിഴമയാകിയ ഇന്നയ തീയതി തുവിതിയെ காலை ஏழு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு திருதியை. நட்சத்திரம் சுவாதி. பிற்பகல் ஒரு மணி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு விஷாகம். நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை. ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை. யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை. குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி அசுபதி. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் இரண்டு, விதி எண் ஐந்து. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். செல்லும் இடமெல்லாம் செல்வாக்கை விரும்பக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் நான்கு சுபகிரகங்கள், அதாவது சந்திர பகவான், புதன் பகவான், சுக்கர பகவான், குரு பகவான், நான்கு சுபகிரகங்கள் இருக்கிறதுனால நன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான அரும் பெரும் சிறப்பு. அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி எட்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு நீர் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரபத்ர சுவாமி. அதிர்ஷ்டயன் ஆறு. அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எல். ருசிகரமான பேச்சால் ரசிகர்களை உருவாக்கக்கூடிய ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் நான்கு சுபகிரகங்கள் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்ப்புகள் தானாகவே விலகும். கடந்த காலங்களில் இருந்த சங்கடங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் சாதகமான ஒரு சமாதானம் ஏற்படும். எல்லாவற்றுக்கும் மேலாக பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சகோதர வகையில் ஒற்றுமையும் சமாதானமும் அதிகமாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நேரம் கிடைக்கும் பொழுது காயத்ரி மந்திரம் ஜெபிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் எட்டு. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஏ. விலகிச் சென்றவர்களையும் விரும்பி அரவணைக்கக்கூடிய மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனை வாங்கும் ஆசை பூர்த்தியாகக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் புதன் பகவானும் சுக்கர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து நான்கு சுபகிரகங்கள் இருக்கிறதுனால தன சம்பத்துக்கள் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும். மனோதைரியம் பெண்களுக்கு அதிகமாகும். தனம் சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதம் விளங்கி தடையில்லாத தாராளமான தன வரவுகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோதுமை தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இலங்கை அம்மன். அதிர்ஷ்ட எண் நான்கு. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹெச் ஜே. கலங்காத மனமும் கனிவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புதமான ஆதாயம் சேரக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசியதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடும் புதன் பகவானோடும் குரு பகவானோடும் சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. நீண்ட நாள் மருத்துவத் துறையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக மருந்து சாப்பிட்ட ஒரு சில பேர் இன்றைய நாளில் விருந்து சாப்பிட முடியும். வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக வெகுமதிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஸ்வர்ண தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண காமாட்சி. அதிர்ஷ்ட எண் இரண்டு. அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ எஸ்.
நடிப்பு துறை முதல் நாடாளும் வரை ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிதி நிலை நிலையாக பெருகக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் நான்கு சுப கிரகங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுனால தைரியமும் வீரியமும் அதிகமாகும். வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதம் தானாக விலகும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண வாய்ப்பு உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பேராசைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்த கிரீஸ்வரர். அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FC. புத்தக உரையில் புதுமையை நேசிக்கக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அர்ஜனையால் பிரச்சனைகள் ஓய்ந்து கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதச்சந்திர யோகம் குருச்சுக்குர யோகம் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். உத்தியோகத்தில் இருக்கிற ஒரு சில பேர் தொழிலாளி அப்படிங்கிற நிலையிலிருந்து முதலாளி அப்படிங்கிற நிலைக்கு உயரக்கூடிய அமைப்பும் அதற்கான வாய்ப்பும் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியானம் செய்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கால பைரவர். அதிர்ஷ்டயன் 1, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KV. துவளாத உள்ளமும் துடிப்பான செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளின் நேசம் பெருவாரியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால தந்திரமான முயற்சிகள் அனைத்துமே மாபெரும் வெற்றிகளை சந்திக்க முடியும், மாபெரும் வெற்றியில் முடியும். அதே சமயம் ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சுக்கர பகவானோடு புதன் பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால புதச்சுக்கர யோகம் பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய யோகங்களும் ஆசைகளும் இன்றைய நாளில் நிறைவேறும். வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதம் தானாக விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேன் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அதுல்ய நாதேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TF. சொல்வதிலும் வெல்வதிலும் வல்லமை படைத்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தியாகமும் யோகமும் திருப்தியோடு அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோக வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியில் உயர்வு கிடைக்கும். ஒரு சில உத்தியோகஸ்தர் வந்து சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் ஆசைகளும் இன்றைய நாளில் நிறைவேறும். எல்லாவற்றுக்கும் மேலாக வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கும் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் மனம் எதிர்பார்த்த வருமானம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை உண்மையாக மதிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காளியம்மன். அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. உபயோகமான வாழ்க்கையை விரும்பும் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெளிப்படையான ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சனி பகவானும் சப்தம ஸ்தானாதிபதி சந்திர பகவான் உபஜய லாபஸ்தானத்திலும் அமர்ந்திருக்கிறதுனால வழக்கமான வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் இன்றைய நாளில் விலகும். வெகுமதியான சூழ்நிலைகள் அமையும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் நிறைவேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வயிற்று உபாதைகள் வந்து போகும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருகநாதர். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PG. தவறுகளை உதறுவதில் தனித்தன்மை நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிம்மதியும் வெகுமதியும் நிதர்சனமாக கிடைக்கக்கூடிய நிலையான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானும் புதன் பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். மாணவிகளுக்கு மன உற்சாகம் அதிகரிக்கும். பெண்களுக்கு மனோ தைரியம் மிகுதியாகும். பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும்.
எல்லாவற்றுக்கும் மேலாக நீண்ட நாள் ஆசைப்பட்ட தங்க நகைகளை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒருதலை காதல் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தந்தி மாரியம்மன். அதிர்ஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JF. அனுதாப உள்ளமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்த போதிலும் ஏராளமான பணவரவு கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானாதிபதி சந்திர பகவான் இன்று மதியத்துக்கு மேலே நல்ல அமைப்புக்கு வர்றாரு, பயப்பட வேண்டாம். அதே சந்திர பகவான் புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால வித்தைக்கதிபதி புதன் கற்ற கல்விக்கு மேலான நல்ல உத்தியோகம் கொடுப்பாருங்க. அதே மாதிரி நல்ல வித்தைகளை பயன்படுத்தி பணிவான நெளிவான சுழிவான பேச்சுக்களை பயன்படுத்தி பெரிய அளவில் பண வரவுகளையும் சிறப்புகளையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இறை பக்தியை அதிகப்படுத்திக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கூத்தனூர் மகா சரஸ்வதி. அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XY. வளைந்தும் நெளிந்தும் வாழ தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய அமைதியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறது. அதே புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து புதச்சுக்குர யோகத்தோடு இருக்கிறது. அதே சுக்கர பகவான் ஜீவன ஸ்தானாதிபதியும் ஜென்ம ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானோடு சேர்ந்து குரு சுக்கர யோகத்தோடு இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் அமைதியையும் அதே சமயத்தில் அமைதிக்கு மேலான ஒரு மன நிம்மதியையும் இன்றைய நாளில் அதிகப்படுத்தும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆபத் சகாயேஸ்வரர். அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OS. ஆன்மீக தகவல் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் எடுத்துக்கிட்ட கேள்வி, வீட்டு வாசலில் சாணம் தெளிப்பது ஏன்? திரும்பவும் கேள்வி சொல்கிறேங்க, வீட்டு வாசலில் சாணம் தெளிப்பது ஏன், அதனால் என்ன நன்மை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே வீட்டு வாசலில் காலை நேரத்தில் சூரிய உதய நேரத்திற்கு முன்னாடியே இந்த மாதிரியான சுத்தமான பசும் சாணத்தை எடுத்து நீரில் கரைச்சி நீங்கள் அந்த வாசலில் அந்த சாணத்தை தெளிக்கும் பொழுது இந்த சாணத்தில் உங்களுடைய கையை வைக்கும் பொழுதே நெகம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நோய் வராது, ஒன்று. அதே சமயத்தில் இப்போ நான் நெகத்தில் என்னென்னா நெகச்சுத்தம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, இந்த நெகச்சுத்து மாதிரி வேறு ஏதாவது விஷயங்கள் வர்றது, நெகம் வளரும் போதே கட்டாக தானாகவே கட்டாகிறது, முறிஞ்சு விழுகும் பாருங்கள் சில பேர்த்துக்கு, அந்த நெகத்தில் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருந்துகிட்ருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய அமைப்பு சாணத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது. இதற்கும் மேலாக பொதுவாகவே உங்களுடைய உடம்பில் ஏதாவது ஒரு நோய் வருது அப்படிங்கிறத விட இனி வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நெகம் வந்து மிகப்பெரிய ஒரு அகமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஒருவருடைய நெகத்தை பார்த்தாலே அவருக்கு இத்தனை வருஷம் கழித்து இந்த மாதிரியான நோய் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம துல்லியமாக கணக்கெடுக்க முடியும். அப்படி அந்த நெகத்தை பார்த்தே நாம் நோய் வரக்கூடிய கஷ்டங்களையும் அதாவது உடல் ரீதியாக வரக்கூடிய கஷ்டங்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வந்து இந்த சாணத்தில் உங்களுடைய அந்த விரல் வந்து சாணத்தில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி பட்டுச்சுன்னு வைங்களேன், அப்போ உங்களுடைய நெகம் வந்து சுத்தமாக இருந்துகிட்டு இருக்கும். சாணத்தில் நெகம் பட்டுதுன்னா மஞ்சளாக இருக்கும் அப்படிங்கிறது மேலோட்டமாக தெரிஞ்ச விஷயம். ஆனால் சாணத்தில் நெகம் அடிக்கடி படும் பொழுது அந்த நெகத்தை பார்த்தே உங்களுக்கு வரக்கூடிய நோயை அல்லது வரக்கூடிய பின் விளைவுகளை உடல் ரீதியாக வரக்கூடிய பின் விளைவுகளை தெரிஞ்சிக்கக்கூடிய பாக்கியமும் இந்த சாணத்தில் நெகம் படும் பொழுது இருந்துகிட்ருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி பசும் சாணத்தினுடைய வாசத்தை நுகரும் பொழுது உடல் ரீதியாக நீங்கள் எவ்வளவோ தியானம் செய்து கிடைக்காத நியாயமான நேர்த்தியான சுவாசம் இந்த சாணத்தை சுவாசிக்கும் பொழுது கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.